வணக்கம். எடப்பாடி டீம் வந்து ரொம்ப 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 கேவலமாக போயிட்டே இருக்குது. அவங்க வந்து கூட்டணிக்காக காங்கிரஸை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படிங்கிற பெரும் முயற்சி எடுக்கிறாங்க. அதுக்கு மிக முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, செல்வ பிறந்தகை நேற்று வந்து கூட்டணி சம்மந்தமான பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் மனக்கசப்பு இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் பேசியிருந்தாரு. தொகுதிக்காக நாங்கள் போய் யார்ட்டும் போய் கெஞ்ச மாட்டோம், திமுக தலைமையிட்ட கெஞ்ச மாட்டோம், காங்கிரஸ் தலைமை வந்து சொல்லிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து தனிச்சு போட்டி போடக்கூட தயாராக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். இல்லை, நாங்கள் கூட்டணி தொடர்பாக வேறு ஒருத்தவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசலை. இப்படி செல்வ பெருந்தகை சொன்ன வந்து ஒரு காரணத்துக்கு டகார்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி வீட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆலோசனை கூட்டம்லாம் நடந்துச்சு. வைகை செல்வன்ட்டெல்லாம் ஆலோசனை பண்ணார். பண்ணிட்டு வைகை செல்வன் வெளியே வந்து எடப்பாடி பழனிசாமி வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு மனக்கசப்பான ஒரு கூட்டணி தொடர்பான மனக்கசப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. தொகுதி பங்கீட்டில் பிரச்சனை இருக்குது. அந்த மனக்கசப்புக்கு இங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மருந்து எங்ககிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். இது எடப்பாடி பழனிசாமி சொல்லாமல் பேச போகிறாரு. எடப்பாடி பழனிசாமி முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னார், தேசிய கட்சியோட நாங்கள் கூட்டணியே கிடையாதுங்க, தேசிய கட்சியே வேணாங்க, யார் மத்தியில் ஆழ்ந்தாலும் சரி அவங்க வந்து மாநிலத்தை வந்து வஞ்சிக்கிறாங்க, நாங்கள் மாநில உரிமைக்காக போராட போகிறோம், தேசிய கட்சியோட நாங்கள் கூட்டணியே வச்சுக்கல அப்படின்னு சொன்னவர் இப்போ காங்கிரஸுக்காக கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. கெஞ்சிறதுனா என்ன, காங்கிரஸ் எப்படியாவது இங்கே கொண்டு வந்துடணும், அங்கே என்ன திமுகவில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 8 தொகுதி தான் தருவேங்கிறாங்க, அதிகபட்சமாக 9 தொகுதி தான் தருவேங்கிறாங்க, இவங்க வந்து 12-13 கேட்டுக்கிட்டு இருக்காங்க, டபுள் டிஜிட்டில் கேட்குறாங்க. இதை வந்து கொடுக்கறதுக்கு ஏடிஎம்கே ரெடியாக இருக்குது, எடப்பாடி டீம் வந்து ரெடியாக இருக்குது. ரெண்டு விஷயந்தான் அவங்களுக்கு, ஒன்று காங்கிரஸோட நம்ம கூட்டணி வச்சுட்டோம்னா பிஜேபி நம்மளை விட்டுரும், ஏன் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ண போகிறாங்க, டார்ச்சர் பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. திரும்பவும் மேலே உட்காந்தாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு இருக்குது. அது இல்லாமல் முன்னாள் எம்எல்ஏக்கள் வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றிலாம் பேசலை. இப்போ ஜெயக்குமார் கூட இப்போ செய்தியாளர் சந்திப்பில் பேசிகிட்டு இருக்காரு. எப்படியா இருந்தாலும் காங்கிரஸ் வந்து அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வாங்க எங்ககிட்ட வாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து நல்ல விதமாக தொகுதியெல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து பேசுகிறார். பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு எடப்பாடி டீம் வந்து இப்படி வந்து கெஞ்ச வேண்டிய அவசியம் இருக்குதே அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிரதமரே வந்து போழுந்துட்டார், எம்ஜிஆரை போழுந்துட்டார், மோடியை ஜெயலலிதாவை போழுந்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. அதிமுக வாக்குகளை வாங்குறதுக்காக தான் இந்த மாதிரி பேசுகிறாங்க பாஜக அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்க. ஆனால் வந்து ஒரு விஷயத்தை வந்து கவனிக்க தவறிட்டாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் அவங்க சிறைக்கு போகும்போது ஓபிஎஸ்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க, ஓபிஎஸ்ஸையும் வாழ்த்தி தான் அவர் பேசியிருக்கிறாரு மோடி. எடப்பாடி பழனிசாமியும் வாழ்த்தவே இல்லை அப்படிங்கிறது அதில் உண்மை. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஜெயலலிதா வந்து சிறைக்கு போகிறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது பிரதமர் மோடி தான். அதனால் வந்து இவங்க கூட்டணி வேணாம் அப்படின்னு சொன்ன பிறகும் கூட்டணி தொடர்பான அழுத்தத்தை கொடுத்தோம்னா கூட்டணி வந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் காத்திருக்காங்க பாஜக அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாலும், எடப்பாடி டீம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காங்கிரஸோட பேச்சுவார்த்தை நடத்தி காங்கிரஸை வந்து எப்படியாவது நம்ம சைடு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெயக்குமாரும் சொல்லிட்டு இருக்காரு. திமுக காங்கிரஸ்க்குள்ள உரசல் இருக்கு, கண்டிப்பா அவங்க இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கான மரியாதையை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு பேசுறது ரொம்ப வெக்கக்கேடா இருக்குது. ஏன்னா ஜெயலலிதா காலகட்டத்தில எல்லாம் வந்து கூட்டணிக்காக யார்ட்டையும் அவங்க போய் பேசவும் மாட்டாங்க, ஆனால் எல்லாருமே அவங்கள தேடி தான் வருவாங்க. வந்தாங்கன்னா முதல்ல கூட்டணியை முடிச்சுட்டு தொகுதியெல்லாம் முடிச்சுட்டு டக்கு டக்கு டக்குன்னு வேட்பாளரே முதல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்னும் 10 நாள் டைம் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஏன் அர்ஜென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லிகிட்டே இருக்கிறார். இவங்க கூட்டணி தொடர்பான அறிக்கையை எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலெல்லாம் முடிஞ்ச பிறகு கூட்டணி, நாங்கள் இவங்கவுங்களோட கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போல இருக்குது. அவ்வளோ ஞாபகம் மறதியாக இருந்துகிட்ருக்காங்க. பார்க்கலாம், எல்லாம் கூட்டணியெல்லாம் முடித்து தொகுதி பங்கீடெல்லாம் முடித்து அவங்கவுங்க களத்தில் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திமுக வந்து அதிமுகவை பார்த்து பயப்படுது, அதனால தான் தொகுதி உடன்படிக்கை வந்து சீக்கிரமாக எல்லா கட்சியோடையும் முடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க யாருமே அதிமுகவோட எடப்பாடி டீமோட கூட்டணி வைக்க விரும்பாத நபர்கள் அப்படிங்கிறத ஜெயக்குமார் மறந்துட்டு பேசுகிறாரு. பார்க்கலாம், ஜெயக்குமாரோட கனவு எப்பயுமே பலிக்காது. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் இருக்க நெருக்கம் அவங்களுக்கு தெரியாது. ராகுல் காந்திக்கு இது போல் மாநிலங்களில் வந்து தொகுதி பங்கீட்டில் வந்து பிரச்சனை வரும்போதெல்லாம் நேரடியாக அந்த மாநில முதலமைச்சரோட பேசி தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடிக்கிறார். அதே போல் வந்து முதலமைச்சர்கிட்டையும் பேசுவார். அது இல்லாமல் மாநில தலைவராக செல்வ பெருந்தகையை கொண்டு வர்றதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தான் வந்து ராகுல் காந்திக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அதனால தான் வந்து செல்வ பெருந்தகையை வந்து மாநில தலைவராக போட்டிருக்காங்க. இந்த விஷயம்லாம் வந்து ஏடிஎம்கேக்கு தெரியும், தெரிஞ்சாலும் அவங்களும் புலம்புறாங்க, எதிர்பார்க்குறாங்க, நீங்களும் வாங்கப்பா கூட்டணிக்குள்ளே வாங்கப்பா அப்படின்னு கெஞ்சிகிட்டு இருக்காங்க. கெஞ்சிறது அசிங்கமாக இருக்குது அதிமுக தொண்டர்களுக்கு. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத. நன்றி, வணக்கம்.